இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற லோ பட்ஜெட் 2 BHK வீடு இதுதான் फ्रेंड्स. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷனும் வீட்டோட பிளானிங்கும் தான். முதல்ல லொகேஷன்னு பாக்கும்போது இந்த வீட்டை சுத்தி வர வீடுகளா இருக்கிற மாதிரியான ஒரு மெயின் ஏரியால கட்டி சேலுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. பிளானிங்னு பாக்கும்போது இந்த வீட்டை ஒரு பட்ஜெட் ஹவுஸா ரெடி பண்ணியிருந்தாலும் அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூம் கொடுத்து 8க்கு 16ங்கற அளவுல ரெண்டு பெரிய பெட்ரூமோட ஸ்பேசியஸா கட்டி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்க்கு கொடுக்கறாங்கங்கறதெல்லாம் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட டார்க் அண்ட் லைட் ஷேட்ல பெயிண்ட் பண்ணி நிறைய விதமான டிசைன்ஸ் கொடுத்து அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனா ரெடி பண்ணிருக்காங்க. வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. வீடு கட்டறக்காக 20 அடி அகலமாவும் 45 அடி நீளமாவும் உள்ள 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 800 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்க கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட், மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. மெயின் கேட்டை கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் இப்ப நம்ம பாக்குறது பார்க்கிங் ஸ்பேஸ். அளவு 8x11, ஒரு நானோ கார் இல்ல டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்திருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட்லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள பாக்கிறதுக்கு முன்னாடி வீட்டோட ரைட் ஹேண்ட் சைட் செட்பேக் ஏரியாவும் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சம்பும் இண்டிவிஜுவல் போர்வெல்லும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்பேஸில் தான் இந்த வீட்டோட இண்டிவிஜுவல் போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுத்தையுமே டீக்குட்டில் செஞ்சு பார்க்கிங் ஏரியாலேருந்து ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஏரியா. அளவு 10x16. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபைட்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜை யூனிட் அமைஞ்சிருக்கு. இங்கே வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பெரிய பெரிய விண்டோ கொடுத்து ஒன் சைட் வால் ஃபுல்லாமே க்ரீன் கலரில் பெயிண்ட் ஒர்க்கும் அதில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் கார்னரில் டெல்ஸ் ஒர்க்கும் செஞ்சு லிவிங் ஏரியாவை யூனிக்காகவும் அட்ராக்டிவாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற கிச்சனை 6x10 அளவில் காம்பாக்டான கிச்சனாக பிளான் பண்ணி வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ கொடுத்து வால் ஃபுல்லாக கிளாஸ் என செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்கு கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்டும் அது போக டால் யூனிட்டும் ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் யூனிட்டும் செஞ்சு இந்த கிச்சனை காம்பாக்டாகவும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து செம்மையாக உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம்ஸ் பார்க்குறோம். முதல்ல ஃபஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 8x16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் யூஸ் பண்ண ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் வச்சு ஒன் சைட் வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 5.5x5. இண்டியன் கிளாஸர் டைப்பில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்கும் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் 8x16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஒன் செட் வாலுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் பண்ணி ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமை 5.5x5 அளவில் கொடுத்துருக்காங்க. இதை வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீட்டில் வர டாய்லெட்க்கும் பாத்ரூம் எல்லாத்துலேயுமே தேவையான கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவர் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் ப்ரொஷன் இந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ராகும் போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய
டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வழியாக மேலே போனோம்னா மேலே 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்கும் 1000 லிட்டரில் போர் வாட்டருக்கான டேங்கும் வச்சு துணி துவைக்கிறதுக்கான மேடை துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான 2BHK வீடு கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் மணிகரம்பலைங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 35 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க.